Hello friends, welcome to Secret of Health and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம skin tone நல்லா increase பண்ணி skin நல்லா glowing-ஆ soft-ஆ வச்சிக்கிறதுக்கான ஒரு அருமையான face pack தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இந்த ரெமெடியை நீங்க ரெடி பண்ணி நீங்க உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க skin tone நல்லா increase பண்ணி skinல இருக்கக்கூடிய முகப்பரு, தழும்புகள், கழுத்துல அப்ளை பண்றப்ப கழுத்து கருமை, கண் கருவளையம், இந்த மணிக்கு நம்ம முகத்துல தழும்புகள் இந்த மணிக்கு எது இருந்தாலும் அதை நீக்கி நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்ட்டா மாத்தி கொடுக்கிறதுக்கு இப்போ நம்ம பண்ண இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க friends, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது இங்கே பாருங்கள் சிவப்பு சந்தன பொடி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இந்த சிவப்பு சந்தன பொடியை நம்ம ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த சிவப்பு சந்தன பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கருமை நிறம், இது எல்லாத்தையுமே நீக்கி நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த சிவப்பு சந்தன பொடி வந்து ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஹைலைட்டான பொருளாக சிவப்பு சந்தன பொடியை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த சிவப்பு சந்தன பொடியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கக்கூடியது இங்கே பாருங்கள் என்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னா மஞ்சத்தூள் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து என்னோட ஃபேஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கஸ்தூரி மஞ்சத்தூள் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த மஞ்சத்தூளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் இது எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்குறது, தேவையற்ற முடிகளை ரிமூவ் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இந்த மஞ்சத்தூளோட பங்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ சிவப்பு சந்தன பொடி இது கூட இன்னும் பொருட்கள் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சிவப்பு சந்தன பொடி கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூளை ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு ரொம்பையும் சேர்க்க வேண்டாம். சிவப்பு சந்தன பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு நான் எடுத்திருந்தேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு தான் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே இந்த மணிக்கு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்னோட ஒன்று நல்லா க்ளோயிங்காக அது வந்து மிக்ஸ் ஆகணும். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலான வாட்டர் சேர்த்தாலே போதும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா அதையும் மஞ்சத்தூளையும் அந்த வாட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற பக்குவத்துக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக தயிர் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நல்லா குளிர்ச்சி தன்மை வாய்ந்த ஒரு பொருள், நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கும். இப்போ நல்லா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடிய பதத்துக்கு வந்து இந்த க்ரீம் வந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கிளிசரின் தான் நம்ம சேர்க்க போகிறோம். கிளிசரினை நம்ம வந்து இது கூட சேர்த்து நம்ம ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்னை பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காக மாற்றி கொடுக்குறதுக்கும் நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கிளிசரின் வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நான் வந்து கிளிசரினும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 சொட்டு இருக்கிற மணிக்கு கிளிசரினை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா நல்லா நமக்கு ஃபேஸில் இதை அப்ளை பண்ணுறப்ப என்ன க்ளோயிங்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு இந்த க்ரீம் நல்லா நமக்கு ஒரு க்ளோயிங்கான இதோட கிடச்சிட்ருக்கு. நல்லா நானும் mix பண்ணி நல்லா எல்லாத்தையுமே mix பண்ணி விட்டுட்டேன் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இது கூட சேக்கக்கூடியது என்ன அப்படினா இங்க பாருங்க ஃபேர் அண்ட் லவ்லி தான் நம்ம சேக்க போறோம் நம்ம இது நார்மலா நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இது வந்து இத நம்ம ஃபேஸ்ல நம்ம அப்ளை பண்றப்ப நமக்கு ஸ்கின்ன நல்லா சாஃப்ட்டா வச்சிக்கிறதுக்கும் ஸ்கின் டோனை நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு அந்த ஃபேர் அண்ட் லவ்லி தான் பாத்தீங்கன்னா நான் வந்து எடுத்துர்க்கேன் இத நல்ல ஒரு half டீஸ்பூனுக்கு சேர்த்தாலே போதும் ரொம்ப சேக்கணும்ங்கற கூட அவசியம் இல்ல சேர்த்து அதையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நல்லா mix ஆகி ஒரு அருமையான பக்குவத்துல கடச்சிருக்கு இப்போ லாஸ்ட் ஃபைனலான ஒரு பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க என்ன பொருள் சேக்க போறோம் அப்படினா ஆலிவ் oil தான் சேக்க போறோம் இந்த ஆலிவ் oil நம்ம இது கூட சேக்கறப்ப பாத்தீங்கன்னா கிளிசரின் எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னை நல்லா glowing-ஆ மாத்தி கொடுக்குமோ அதே அளவுக்கு நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்கிரீஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா glowing-ஆ மாத்தி கொடுக்கிறதுக்கு இந்த ஆலிவ் oil-ம் ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம் இப்போ ஆலிவ் oil-ஐயும் நல்லா நம்ம ஷேக் அவுட் பண்ணி ஒரு half டீஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்க போறோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க பாத்தீங்கன்னா நல்லா mix பண்ணி ஒரு அருமையான பக்குவத்துல நான் எடுத்து வச்சிட்டேன் இத நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப கண்டிப்பா ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது எப்படி நம்ம இப்ப ஃபேஸ்ல அப்ளை பண்றாங்கறத பார்க்கலாம் இத பிரேப்பர் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல நல்லா ரோஸ் வாட்டர் வச்சி ஒரு காட்டன் வச்சி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ரோஸ் வாட்டர் எடுத்துர்க்கேன் அத கொஞ்சமா மூடில ஊத்தி நான் வந்து என்னோட ஹேண்ட்ல வந்து பண்ணி காட்ட போறனால லைட்டா மசாஜ் எடுத்து நல்லா உங்க ஃபேஸ்ல எல்லா இடத்துலயும் நீங்க காட்டன் வச்சி பண்ணிக்கோங்க நான் இப்போ ஹேண்டுக்குனால கையில வச்சி அப்படியே மசாஜ் பண்ணி காட்றேன் இந்த மணிக்கு நல்லா மசாஜ் பண்ணிட்டு அப்பதான் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் இந்த மணிக்கு நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இத வச்சி உங்க ஃபேஸ்ல எல்லா இடத்துலயுமே ஒரு மசாஜ் கொடுங்க கண் கருவளையம் கழுத்து கருமை இந்த மணிக்கு எல்லா இடத்துலயுமே தடவலாம் முகப்பருவை நீக்கி கொடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மணிக்கு நல்லா மசாஜ் பண்ணியாச்சு பண்ணிட்டு இத வச்சு ஒரு பேக் இந்த மணிக்கு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு பேக் பக்கத்துக்கு போட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பேக் பக்கத்துக்கு போட்டாச்சு போட்டுட்டு ஒரு half an hour நீங்க நல்லா உங்க ஃபேஸ்ல வந்து நல்லா ஊற விடுங்க நான் வந்து ஒரு 5 minutesல என்னோட ஹேண்ட வாஷ் பண்ணிட்டு வந்து காட்றேன் பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட வாஷ் பண்ணிட்டேன் ஒரு 5 minutesல என்ன ஒரு அருமையான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படினு இந்த ஹேண்டுக்கு டிஃபரண்ட் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கிடைச்சது தெரியும் இதே மணிக்கு நீங்க உங்க ஃபேஸ்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீக்லி கோன்ஸ்னு சொல்லி ஒரு 1 month நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரப்பவே கண்டிப்பா உங்க ஸ்கின் டோனை நல்லா இன்கிரீஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா glowing-ஆ வச்சிக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த ரெமெடி வந்து ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோல நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்றது மட்டும் இல்லாம உங்க फ्रेंड्स and family members கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்மளோட Secret of Health and Beauty சேனலை Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய bell பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும் நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அதுவரைக்கும் thank you friends